ஆயிரம் இருபது ஸ்டாரை அழுத்தவும். எங்கள் வாடிக்கையாளர் சேவை நிர்வாகியுடன் பேசுவதற்கு ஹேஷை அழுத்தவும். உங்களது அழைப்பு எங்களது வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரிக்கு மாற்றப்படுகிறது, எனவே தயவு செய்து காத்திருக்கவும். உங்களது இந்த அழைப்பு சேவை மைய மதிப்பீட்டிற்கு பதிவு செய்யப்படலாம். ஹலோ, என்ன தகவல்? மேடம், உங்களை நான் ரீச் பண்றதுக்கு 7 நிமிஷத்துக்கு மேல வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. இவ்வளோ கேள்வி, முதல்ல ப்ரீபெய்டா போஸ்ட் பெய்டா அந்த கொஸ்டின் செலக்ட் பண்ண பிறகு ப்ரீபெய்ட் நம்பர் கேட்குது, நம்பர் என்ட்ரி பண்ண பிறகு இது வேணுமா அது வேணுமா கேட்டுக்கிட்டே இருக்கு. கடைசியில நான் வந்துட்டு ஒரு டிஎன்டி ஆப்ஷன் கொடுத்து போன பிறகுதான் உங்ககிட்ட வந்துட்டு காலே ரீச் ஆகுது. ஏன் இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கீங்க? முன்னாடி எல்லாம் வந்துட்டு நாங்கள் 1-8 போட்ட உடனே ஒரு 2 ஆப்ஷன் கேட்கும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்கள் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாவே அந்த 9 அழுத்தினால் எங்கள் வாடிக்கையாளர் சேவை ஆபீசரிடம் பேசலாம் அப்படின்னு வரோம், நாங்கள் அழுத்தோம், நாங்கள் பேசிடுவோம். இப்போ ஏன் இந்த அளவு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சிருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட 10 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா உங்ககிட்ட பேசுறதுக்கு? எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்குங்க உங்க இதுல இருந்து, ஏர்டெல்ல இருந்து. தலைவர் படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே டிக்கெட், இன்ஸ்டால் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஆப், ப்ளே தி தர்பார் and get a chance to win tickets for Darbar abin or message vandirukku. Okay vaanga, idu neenga dhaan anupuringa, Airtel dhaan anupadhu. Okay sir, enna maadhiri SMS vandhuchu innu oru thara solunga sir. Thalaivar padathukku okay first day ticket okay. Oru nimisham thirumba na padik padikitaanga solunga sir. Thalaivar padathukku first day ticket install install Airtel சொல்லுங்க. ஆமாங்க, அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. இப்போ கேள்வி என்னன்னா, யார நீங்க தலைவர்ன்றீங்க? சிரமம் அதெல்லாம் இங்க பாருங்க, முதல்ல இந்த பிபிஓ டெர்மினாலஜிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா உடனே சாரி மணிக்கவும், நாங்கள் அடுத்த மணி சேவை இந்த மாதிரிலாம் பேசாம, ஒரு ரோபோ மாதிரி பேசாம, நீங்களும் மனுஷன் நானும் மனுஷன், அந்த இதுல பேசுங்க. யார நீங்க தலைவர்னு குறிப்பிடுறீங்க அதை சொல்லுங்க சார். சொல்லுங்க குறிப்பிடுறீங்க, நீங்க ஏர்டெல்ல வேலை செய்றீங்க, உங்க ஏர்டெல்ல இருந்து எனக்கு வந்த மெசேஜ், தலைவர் படத்துக்கு டிக்கெட் இன்ஸ்டால் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜ் நான் உங்களுக்கு படிச்சுக்காம சார், 2 தடவை படிச்சேன். நீங்க அதை டைப்பும் பண்ணிக்கிட்டீங்க உங்களோட கம்ப்யூட்டர்ல. ஸோ தலைவர்னு நீங்கள் யாரை சொல்கிறீங்க முதலாவது சொல்லுங்க. உங்களை தான் கேட்குறேன் தலைவர். நான் உங்கள்கிட்ட சாரி புரியலாம், எங்கள் பேர் தேவையில்லாமல் டென்ஷன் பண்ணி வாங்கி கட்டிக்காதீங்க. நான் ரொம்ப டீசெண்டாக, நாங்களும் அக்கா தங்கச்சியோட பிறந்தவங்க, ரொம்ப டீசெண்டாக உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், தலைவர் அப்படின்னு யாரை சொல்கிறீங்க? அட என்னம்மா, நான் என்னோட கேள்வியே புரிஞ்சுக்கோமா, இல்லை புரியாத மாதிரி நீ நடிக்கிறியா? உனக்கு கண்டிப்பாக புரியும், ஏன்னா இது வந்துட்டு ஒரு சின்ன குழந்தைகிட்ட சொன்னாலும் இந்த அளவுக்கு விவரமாக சொன்னால் நிச்சயமாக புரியும். நீங்க இந்த எஸ்எம்எஸ் மூலமா யார தலைவரா மென்ஷன் பண்றீங்க? சார், அந்த ஹீரோ தான் சார் மென்ஷன். எந்த ஹீரோ பேர் என்ன? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், சொல்லுங்க. ம், அவர் தலைவரா உங்களுக்கு? அவர் தலைவர்னா அப்ப இந்த நாட்டை ஆண்ட காமராஜர், பிரபாகரன், மகாத்மா காந்தி எல்லாம் யார் உங்களுக்கு? கண்ட நாயெல்லாம் தலைவர் ஆகிருவீங்களா நீங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு எல்லாம் இதுவே கிடையாது, பணம் சம்பாதிக்கிறதுக்காக கண்ட நாயெல்லாம் தலைவர் ஆகிருவீங்களா? சூப்பர் ஸ்டார் ஆமாம், அவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் மக்கள் வந்துட்டு அங்கங்கே அடிபட்டு செத்துட்டு இருக்கிறாங்க, கேணத்தனமாக வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறான் ஸ்டெர்லைட்ல செத்ததுக்கு. ஆமாம் ஆமாம், மக்கள் மேலே தான் தப்பு, அவங்க தான் போராட்ட தூண்டுறாங்க, வன்முறை தூண்டுறாங்கன்னு சொல்லி அவன் பேசுகிறான். அவன் நீங்கள் தலைவரை நீங்கள் எடுத்து வச்சு கும்பிடுங்க அவனை தலைவனா. எங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு அவன் மூலியமாக, உங்கள் மூலியமாக அவன் தலைவன் ஆகிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள்.
அவன் ஒரு மனுஷனே கிடையாது, நீங்க அவனை தலைவன் சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பீங்களா ஊர் எல்லாருக்குமே? தலைவன் ஆமா தலைவன். என்ன எந்த போராட்டத்துல கலந்துகிட்டா, எந்த போலீஸ் கிட்ட அடி வாங்கியிருக்காம, எந்த சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டான் அந்த பைத்தியக்காரன் சொல்லுங்க. தலைவன் ஆமா தலைவன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீங்க டெய்லி அமிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க மெசேஜஸ். தலைவனுக்கான அர்த்தம் தெரியுமா உங்களுக்குலாம்? வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயம் உருப்படியா பண்ணிருக்கணும, குடிச்சிட்டு கூத்தடிச்சுட்டு பொம்பளைங்களோட சுத்திக்கிட்டு இருப்பா அந்த பரதேசனா இவங்க எல்லாருக்கும் தலைவனா? இதுக்கெல்லாம் அடுத்த வாட்டி இந்த மாதிரி எந்த மெசேஜும் எனக்கு வரக்கூடாது. தலைவன் தொண்டன் எல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க. தலைவன் காமராஜர் மாதிரி இருந்தவர், பிரபாகரன் இந்த மாதிரி ஆட்களை தான் நீங்க தலைவர் சொல்லலாம். மகாத்மா காந்தியோ சுபாஷ் சந்திர போஸோ தான் நீங்க தலைவர் சொல்லணும். கண்ட பொறுக்கி பசங்க பொண்ணுங்களோட சுத்திட்டு இருக்கிற பரதேசி பசங்க எல்லாம் தலைவர் கூப்பிட்டு இருக்காதிங்க. தலைவனுக்கான தகுதியை இழந்த பிச்சைக்கார பையன். அவங்க போராட்டத்தில் கலந்துட்டு சாகுறாங்க, இவன் வந்துட்டு பேட்டி கொடுக்குறான். இந்த மாதிரி போராட்டக்காரர்களால் தான் வந்துட்டு பிரச்சனை. அவங்க போலீஸ் அடித்ததுனால திருப்பி அடிக்கிறாங்கன்னு கொஞ்சம் கூட மக்கள் பக்கத்தில் நிற்காம பயந்துக்கிட்டு அவங்க ஆளுங்கட்சி எது சாதகமானு பேசிக்கிட்டு இருக்கிறான் அந்த புறம்போக்கு பையன். அவன் தலைவனாமா உங்களுக்குலாம்? நீங்கள் ஏற்றுக்குவீங்கம்மா தமிழ்நாட்டில் இருந்துட்டு கன்னடத்துக்காரன் நீங்கள் தலைவனாக ஏற்றுக்குவீங்க? நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் சரியா. அடுத்த வாட்டி இந்த மாதிரி எந்த மெசேஜஸும் எனக்கு வரக்கூடாது. உங்கள் பேர் என்ன? பேர் இலக்கியா சார். ம், இது எதுவுமே நான் உங்களை மீன் பண்ணி சொல்லலை, தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நான் உங்கள் கம்பெனியை சொல்கிறேன். யாரையும் எந்த கண்ட நாயும் வந்துட்டு நாங்கள் தலைவன் ஏற்றுக்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. இதான் லாஸ்ட் டைம் தலைவர் கிளியவர் அனுப்புறது. நீங்கள் இந்த மாதிரி கூட அனுப்பலாம். ரஜினியோட டிக்கெட் வின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சா கூட பரவாயில்ல. நீங்கள் ரஜினியை வந்துட்டு மற்ற நடிகர் மாதிரி நீங்கள் பேசலாம். தலைவராமா அவர் என்னத்து கிரிஸ்டார் அவர் வாழ்க்கையில் பண்ணடா என்ன பிடிங்கிட்டாவன் தலைவர்ன்றீங்க நீங்கள் அவனை போயிட்டு. உண்மையான தலைவர்கள் இருக்காங்க. இந்த முட்டாளெல்லாம் எங்களால் தலைவரை ஏற்றுக்க முடியாது. சரி, இந்த மெசேஜஸ்லாம் இனி ஸ்டாப் பண்ணுவீங்களா இல்லை நான் ஃபர்தராக ஏதாவது ஆக்ஷன் எடுக்குமா? சார், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்டெல் நவுன்றது ஆக்டிவில் இருக்குது சார், சரிங்களா? அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆட் மெசேஜ்லாம் வருது சார், சரிங்களா? சரி, அதெல்லாம் என்ன பண்ணணுமோ நீங்களே ஸ்டாப் பண்ணுங்கள். என்ன வந்துட்டு எந்த வேலையை வாங்காதீங்க. சரி சார், நான் டீஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டேன் சார். 30 minutes உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆயிடும் சார், சரிங்களா? ஓகே. ஃபியூச்சரில் இந்த மாதிரி உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நான் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா சார்? நான் இப்போ வெளியில் இருக்கேன், என்னால் நம்பர் எதுவும் நோட் பண்ண முடியாது. சொல்லுங்கள், சின்ன நம்பராக இருந்தால் நான் மைண்டில் வச்சுக்கிறேன். சார், சின்ன நம்பர் தான் சார், இல்லைனா உங்களுக்கு நான் எஸ்எம்எஸ் அனுப்பி வைக்கவா சார்? தாராளமாக அனுப்புங்க. என்ன பண்ணணுமா அந்த நம்பரை? சார், அதாவது உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துட்டேன், 30 minutes டீஆக்டிவேட் ஆயிடும் சார். அதாவது திருப்பி அந்த மாதிரி எஸ்எம்எஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நான் அந்த நம்பரை அனுப்பி வச்சிருக்கேன். 1-55-223 நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். ஏன்னா எஸ்எம்எஸ் போய் எஸ்டிஓ போய் ஸ்டாப்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும் சார், சரிங்களா? ஓகேம்மா, ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், ஃபியூச்சரில் உங்களுக்கான ஆஃபர்ஸ்க்கெல்லாம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க சார், 1-2 months ஃபைவ் நேரத்தில் ஹெல்ப் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா தேங்க்ஸ் இந்த சரிம்மா, இந்த கால் வந்துட்டு ரெக்கார்டாக இருக்கும் இல்லையா? இப்போ நான் பேசின கால் கண்டிப்பாக ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஓகே, இதை வந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய மேனேஜர் இல்லை அதுக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நிச்சயமாக இதை போட்டு காட்டுங்க. தயவு செய்து எல்லாருக்கும் புரிய வைங்க, ரஜினிகாந்த் இஸ் நாட் ஃப்ரம் தமிழ்நாடு, ஸோ ஹீ கெனாட் பி அவர் லீடர் ஃபார் ஷுர். ஓகே, ஹீ இஸ் ஒன்லி அன் ஆக்டர். அதை வந்துட்டு என்ஷுர் தட் யூஆர் ஸ்ப்ரெடிங் திஸ் மெசேஜ் டு எவ்ரி ஒன் ஹூஸ் ஒர்க்கிங் தேர் இன் யோர் கம்பெனி, எஸ்பெஷலி டு யோர் மேனேஜர்ஸ் அண்ட் சீனியர் மேனேஜர்ஸ். லெட் தம் நாட் போர்ட்ரே ஹிம் அஸ் அவர் லீடர் ஃபார் எனி அட் எனி காஸ்ட். Okay, ma'am. Really, sorry, sir. No, you don't have to be sorry to me. I know that you are only a staff. I know how these things are happening. Okay. But it is high time for all of us. Ungalukku seithu na solren. For all of us to understand that he is not from Tamil Nadu. Yeah, okay, sir. Hereafter, you won't get like this SMS like this, sir. Okay. Okay, ma'am. Sorry. No problem. Sorry for no your inconvenience, sir. Okay. No problem, ma'am. In future, thank you. You can check your balance and validity by dialing, sir, 1-2-1, sir, 5-1, sir. Otherwise, you can check it through your Airtel Thanks app itself. Okay, sir. Anything else, sir? No, ma'am. That's all, ma'am. Thank you. Okay, sir. Thanks for calling Airtel. Have a great day, sir. Thank you.